ஹே காய்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி பீஃப் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் ஹாஃப் கேஜி பீஃப் எடுத்திருக்கேன். பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கரில் நம்ம பீஃபை போட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் or 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம ஒரு 6 to 7 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீஃப் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 200 ml ஆஃப் ரீஃபைண்ட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது பிரியாணிக்கான ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கிறேன். 1 kg பிரியாணிக்கு 400 g ஆஃப் ஆனியன் அண்ட் 400 g ஆஃப் டொமேட்டோ நமக்கு தேவைப்படும். இந்த அளவுக்கு போட்டால் தான் நமக்கு பிரியாணியோட ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நான் 1 kg பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour இது ஊறணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி புதினா கீரையும் மல்லிக்கீரையும் ஆட் பண்ணிப்போம். இது வெங்காயம் வதங்கும் போதே ஆட் பண்ணால் தான் அதோடய ஃப்ளேவர் பிரியாணியில் இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணால் தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஏன்னா நம்ம பிரியாணியில் எந்த ஒரு கலர் பவுடரும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அடுத்து ஒரு 5 tablespoons ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுப்போம். நான் 200 g கர்ட் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பிரியாணியில் லெமன் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கர்டு வந்து நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 green chilli சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ நல்ல மசிகிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். கடைசியாக 1 kg பிரியாணிக்கு நம்ம 800 ml ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் கறி வேக வச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 tablespoons சால்ட் ஆட் பண்ணி கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டுட்டு மூடி வச்சு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes நல்லா கொதிக்க விட்டுப்போம். கொதிக்கும் போது சைடில் போக வரும். அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கிளறு கிளறிட்டு மறுபடி நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 minutes நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சிட்ருக்கிற டைமில் பக்கத்தில் இன்னொரு பேனில் 3 liters ஆஃப் வாட்டர் நான் கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போது சைடில் நல்லா போக வருது. லிட்டை ஓப்பன் பண்ணி நம்ம வேக வச்சுருக்கிற பீஃப் பீசஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மறுபடியும் அதே ப்ரொசீஜர் தான். ஒரு தடவை கிளறிட்டு மூடியை க்ளோஸ் பண்ணி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes வேக வச்சுப்போம். 2 minutes அப்புறம் நம்ம அகெயின் அடுப்பை சிம் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அரிசி 3 to 4 minutes பாயில் ஆனாலே நமக்கு போதும். 2 tablespoons சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அரிசி ஒரு 50% வெந்துடுச்சு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம அரிசியாக போட்டதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை வச்சு ஒரு 50% வெந்திருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இதை வடிகட்டி ஓரமாக வச்சுருவோம். இப்போ ஃபைனலாக கிரேவியில் நம்ம ரைஸை ஆட் பண்ண வேண்டியதுதான். கிரேவி கொதிக்கும் போதே நம்ம ரைஸை ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கிளறி ரைஸும் வாட்டரும் ஈக்குவலான லெவலில் இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம வடித்த தண்ணியை ஈக்குவல் ஆகிற அளவுக்கு நம்ம ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். எனக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 minute நல்லா கொதிக்க விடுவோம். சைடில் ஆவி வந்தோன்னா மறுபடியும் நம்ம சிம் பண்ணி மேலே ஒரு வெயிட்டை வச்சு தம் போட வேண்டியதுதான். இது முழுசாக வேகிறதுக்கு ஒரு 20 minutes தேவைப்படும். 20 minutes கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது மேலே இருக்கிற ரைஸ்லாம் 1/2 தான் குக் ஆகிருக்கும், அதனால் நம்ம எல்லா ரைஸையும் அடிப்பக்கம் திருப்பி பெரட்டி பெரட்டி போட்டுருவோம். பிரியாணி வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். நம்ம அதில் வில்ல இன்க்ரீடியன்ஸை மட்டும் கரெக்டான அளவில் நம்ம போட்டோம்னா பிரியாணியோட டேஸ்ட்டும் பதமும் எப்போவுமே நமக்கு சொதப்பாது. சிக்கன் மட்டன் எல்லா பிரியாணியும் இதே மாதிரி மெத்தடு தான். நம்ம சிக்கனையும் பீஃபையும் மட்டும் தனியாக நம்ம குக்கரில் விசில் வச்சு வேக வச்சுப்போம். சிக்கன் பிரியாணிக்கு நம்ம டைரெக்டாக சிக்கனாக நம்ம கிரேவிலேயே போட்டுருவோம். இப்போ சூடாக நான் பிரியாணியை வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறேன். எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. பீஃப் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பீஃப் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.